வெல்கம் டு ஸ்வீட் சுமி சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறீங்க. பாருங்க, பொட்டேட்டோ ரிங்ஸ். இது வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மழை காலத்துக்கு நம்ம ஏதாவது சூடா இந்த மாதிரி சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைப்போம்ல. இப்ப இருக்கிற இந்த ரெய்னி சீசனுக்கு ஏதாவது சூடா பஜ்ஜியோ அல்லது போண்டாவோ சாப்பிட்டா நல்லா இருக்கும். இந்த பொட்டேட்டோ ரிங்ஸும் இந்த பொட்டேட்டோ பால்ஸும் எப்படி பண்றதுன்னு காமிக்கிறேன் நான் இந்த வீடியோல. நீங்க புதுசா பாக்குறவங்களா இருந்தா மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க இதை நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதான் என்னோடய இன்ஸ்டாகிராமோட ஐடியும் பிக்சரும், மறக்காமல் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா போஸ்ட்டையும் நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்க்க முடியும். ஸோ இதுதான் என்னோடய நேம் அண்ட் பிக்சர் இன்ஸ்டாகிராமில். ஸோ இதை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் இதை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ இன்ஸ்டாகிராம் ஐடியும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் நான் போடுற எல்லா போஸ்ட்டையும் அப்டேட்டாக பார்த்துக்கலாம். என்னென்ன போடுறதோ அப்டேட்டாக உங்களுக்கு வந்துடும் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிங்கன்னா. ஸோ இப்போ இந்த ரெய்னி சீசனில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது சூடாக செய்ய சாப்பிடணும்னு தோணும். அதுக்காக இந்த பொட்டேட்டோ ரிங்ஸை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பொதுவாக நம்ம ரெய்னி சீசன் வந்துச்சுனாவே நம்ம வந்து வெளியில் போகணும்னு நினைப்போம். இந்த மாதிரி அந்த மலையில் போய் நனையணும்னு ஆசைப்படுவோம். பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் சான்ஸே இல்லை. மலையில் நினைஞ்சால் சளி பிடிக்கும், ஃபீவர் வந்துடும் அப்படின்னு பொதுவாகவே நம்ம சொல்லுவாங்க பேரண்ட்ஸு. ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அதை விடவே ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த மழை சீசனில் இந்த செடி கொடியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க. அந்த மலை சாரல்கள்லாம் வந்து அந்த செடியிலையும் அந்த லீஃப்லேயும் படும்போது, அந்த இலையிலையும் படும்போது பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. அதனால் தான் நான் உங்களோட இதை ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த பிக்சரெல்லாம் பார்க்குறக்கே அழகாக இருக்குது பாருங்களேன். இயற்கையை நல்லா ரசிக்க முடியுது. இது வந்து அந்த ரோஸ் பிளான்ட்ல அந்த மலை விழுகும்போது அழகாக இருக்குது பாருங்களேன். அப்படியே அந்த மலையில் அந்த ரோஸ் நனையும் போது சூப்பராக இருக்குது. அந்த இலையிலையும் அந்த பூலையும் மலை சாரல் படும்போது பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் இயற்கை தந்த வரம்னு சொல்லலாம் மலையெல்லாம். அதுதான் நான் உங்களுக்கு அந்த செடி கொடிகள்லாம் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து காமிச்சிருக்கேன். மலை நின்னது முடிச்சதுக்கப்புறம் அந்த நம்ம ஒரு மரத்தை ஆண்டி அதில் மரத்தை ஆட்டிட்டு அதில் நனைவோம் பார்த்தீங்களா சின்ன வயசில், அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு இந்த மலையில். ஸோ அதையும் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மலையில் நம்ம ஏதாவது சூடாக பஜ்ஜி போண்டா பக்கோடா அந்த மாதிரி சாப்பிடணும்னு நினைப்போம் இல்லைங்க. அதுக்காகத்தான் நம்ம சேனலில் நான் இந்த மலை ஸ்பெஷலாக, இந்த ரெய்னி சீசனுக்கு ஸ்பெஷலாக நான் வந்து இன்னொரு பொட்டேட்டோ ரிங்கை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த பொட்டேட்டோ ரிங்கை வந்து நீங்கள் அந்த ரிங் ஷேப்பில் தான் பண்ணணும்னு இல்லை, நான் காமிச்ச மாதிரி நீங்கள் அந்த பால் மாதிரியும் பண்ணலாம். உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் அந்த பொட்டேட்டோ ரிங் மாதிரி பண்ணலாம். அப்படி டைம் இல்லைன்னா பால் மாதிரியும் பண்ணலாம். இப்போ வாங்க அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த மலையில் ஒரு கவிதை படித்தேங்க, அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். மலைக்காக காத்திருக்கும் மயில் போல் காத்திரு அப்படின்னு ஒன்று படித்தேன். இது ரொம்ப டச்சிங்காக இருந்தது. ஸோ இந்த மாதிரி நமக்கான டைம் வர வர வரைக்கும் பொறுத்திருந்து நம்மளும் ஜெயிப்போம். இந்த கவிதையை படிக்கும்போது தான் அந்த மயில் டான்ஸ் ஆடும்போது, அந்த மயில் நடனம் ஆடும் பார்த்தீங்களா, அந்த ஆண் மயில் தோகையை விரித்து டான்ஸ் ஆடும் போகும்போது மழை பெய்யும் கரெக்டாக. ஸோ அதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்தது. நான் சின்ன வயசில் பார்த்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வந்தது. ஸோ இந்த மலை விழுகும்போது வந்து அந்த செடி கொடிகள்லாம் நனையிறது, அந்த இலையோட இதில் வந்து மலைத்துளி இருக்கிறது, அந்த ரோஸ் பெட்டல்ஸில் அந்த ரோஸோட இதழெல்லாம் மலைத்துளி இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அப்புறம் நம்ம மலை நின்னதுக்கப்புறம் ஆட்டுவோம் பார்த்தீங்களா, அதெல்லாமே உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து என்னோடய சைல்ட்ஹுட் மெமரிஸை ஞாபகப்படுத்திச்சேன், சின்ன வயசோட ஞாபகப்படுத்திச்சேன், சின்ன வயசில் நான் பண்ணதெல்லாம் ஞாபகப்படுத்திச்சேன். ஸோ இதெல்லாம் ஒரு குட்டி மெமரியாக இருக்குமேனு தான், உங்களுக்கும் ஞாபகம் வருமேனு தான் நான் உங்களோட ஷேர் பண்ணேன். ஐ ஹோப் இந்த பிக்சர்ஸ் அந்த வீடியோலாம் உங்களுக்கு ஒரு நல்ல குட் மெமரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க நான் என்ன அந்த பொட்டேட்டோ ரிங்ஸை எப்படி பண்ணுறேங்கிறத ஒன் பை ரெசிபின்னு பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பொட்டேட்டோ ரிங்ஸ். இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாம், பொட்டேட்டோ வச்சு எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பொட்டேட்டோவை நல்லா பாயில் பண்ணி வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு வச்சுருக்கேன். ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன், நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா நீங்கள் கையிலேயே மசித்தாலும் ஓகே, அல்லது அந்த இதில் வச்சு கடைஞ்சாலும் ஓகே, மசிச்சு வச்சாலும் ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 கப்பு அந்த 1/2 கப்பு ரவை, 1/2 கப்பு தண்ணி, அப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி, அதாவது ஒரு கையளவு கொத்தமல்லி தலை, அப்புறம் உப்பு 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரை சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, வரமிளகாத்தூள், அது வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் இருந்தால் போதும். அதை நீங்கள் மிக்சியில் வரமிளகாய் மிக்சியில் போட்டு அடித்தாலும் போதும். அதே மாதிரி கார்லிக் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 12 எடுத்து நான் வந்து நல்லா சின்ன சின்னதாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில், குக்கிங் ஆயில். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இதை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன், அதில் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி அந்த 2 டேபிள்ஸ்பூன் ஆயிலை ஊற்ற போகிறேன். 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றினதுக்கப்புறம்
அந்த கார்லிக் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த 10-12 சொன்னேன் பார்த்தீங்களா, 10-12 உங்களுக்கு 10-12 எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த சின்ன சின்னதாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த கார்லிக்கை. இது எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அந்த கார்லிக் எடுத்து நான் போட போகிறேன். அந்த பூண்டை, அதாவது கார்லிக்கை நல்லா வந்து நான் வதக்குறேன் 2-3 நிமிஷம். அதை வதக்குனதுக்கப்புறம் அந்த ட்ரை சில்லி ஃப்ளேக்ஸ், அந்த வரமிளகாயை மிக்ஸியில் பொடி பண்ணதையும் போட்டு திரும்ப இதோட மிக்ஸ் பண்ணி திரும்ப ஃப்ரை பண்ணுறேன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் ஃப்ரை ஆனால் போதும், ரொம்ப நேரம் ஃப்ரை ஆக தேவையில்லை. இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த தண்ணி 1/2 கப் அதை ஊற்றிக்கிறேன். அந்த 1/2 கப் தண்ணி ஃபுல்லாக இதில் ஊற்றிட்டு இதோட மிக்ஸ் பண்ணுறேன் நல்லா. அந்த கார்லிக்கோடையும் அந்த வரமிளகாத்தோடையும் இந்த தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக உப்பு ஆட் பண்ணுறேன், 1/2 டேபிள்ஸ்பூன் அந்த உப்பு ஆட் பண்ணி திரும்ப ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கடைசியாக நம்ம வந்து எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த 1/2 கப் ரவை. இது வந்து நான் வறுக்காத ரவை தான், சின்ன சின்னதாக இருக்கிற ரவை. அதை போட்டு ஒரு நிமிஷம் நீங்கள் நல்லா இப்படி கிளறி விட்டிங்கன்னா ஈஸியாக வந்து அந்த ரவை வந்து அந்த தண்ணியில் வெந்துடும், குயிக்காக வெந்துடும். ஒரு நிமிஷம் இப்படி போட்டு இது பண்ணிங்கன்னா, திருப்பி போட்டிங்கன்னாவே நல்லா திருப்பி பண்ணிங்கன்னா நல்லா வெந்து இந்த அளவுக்கு வந்திருக்கும். ஸோ இந்தளவுக்கு வந்து அந்த ரவை வந்து அதில் வெந்திருக்கும். ரவையை மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு அது வந்திருக்கும். அந்த ரவையை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்தளவுக்கு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே மசிச்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, இந்த உருளைக்கிழங்கை, 3 உருளைக்கிழங்கை பாயில் பண்ணி எடுத்து வச்சுருந்ததை இதோட போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கிறத இதோட சேர்த்து இப்போது மிக்ஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், உருளைக்கிழங்கையும் சேர்த்து நான் வந்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். ஏற்கனவே வச்சுருந்த அந்த ரவை, கார்லிக்கு, இந்த ட்ரை சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் வந்து நான் கொத்தமல்லியும் ஆட் பண்ணுறேன். கடைசியாக உருளைக்கிழங்கு போட்டதுக்கப்புறம் கொத்தமல்லியும் போட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த கொத்தமல்லியும் சேர்த்து எல்லாத்தையும் எப்படி மிக்ஸ் பண்ணுறேங்கிறத காட்டுறேன். ஓரளவுக்கு நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கடைசியாக கார்ன்ஃப்ளவர் மாவையும் போடுறேன். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவையும் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லா வரும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி உருண்டை பண்ணி வச்சுருக்கேன். இந்தளவுக்கு கன்சிஸ்டன்சியில், இந்தளவுக்கு பதத்தில் நான் உருண்டை பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதை வந்து நான் ஒரு சப்பாத்தி ரோலரில் வச்சு நான் ரோல் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. நீங்கள் நார்மலாக சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தான் ரோல் பண்ணிக்கிட்டு நான் எப்படி அந்த ஷேப் கொண்டு வரேங்கிறத காட்டுறேன். இப்போது ஒரு நம்ம மூடி இருக்குது பார்த்தீங்களா, ஷார்ப்பான ஒரு மூடி எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு மூடி எடுத்து இந்த மாதிரி அமுத்திக்கோங்க, ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இப்படி இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க எல்லா பக்கமும். இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் நான் ஒரு சின்னதாக ஒரு மூடி எடுத்து உள்ளே ரவுண்ட் பண்ண போகிறேன். அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கிற ஒரு சின்ன கப்பு தான். திரும்பவும் ஒரு சின்னதான ஒரு கப்பு எடுத்து உள்ளே ஒரு ரவுண்ட் கொடுக்குறேன். உள்ளே ஒரு ரவுண்ட் கொடுத்து அதையும் ப்ரெஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி எல்லா ரவுண்ட்லேயும் பண்ணி அந்த ரோலை வந்து தனியாக கட் பண்ணி நைஃப்பில் கட் பண்ணி இந்த மாதிரி எண்ணெயில் பொறிச்சு எடுக்க போகிறேன். இப்போ ஏற்கனவே எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அந்த மாதிரி இதில் ரோல் பண்ணி நான் வந்து நைஃப்பில் அந்த மாதிரி அழகாக எடுத்து இப்போ இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பொறிச்சு எடுத்திருக்கேன். 2-3 போட்டுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வரும். இப்போ நல்லா பொறிச்சு எடுத்து பிளேட்டில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம சுவையான பொட்டேட்டோ ரிங்ஸ் ரெடி. எண்ணெயில் பொறிச்சு எடுத்து ஒரு பிளேட்டில் மாட்டி வச்சுருக்கேன். இப்போ அழகான சுவையான பொட்டேட்டோ ரிங்ஸ் ரெடி. இப்போது பிளேட்டில் மாற்றி இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி வந்திருக்குன்னு சொல்கிறேன். சூப்பராக வந்திருக்குங்க, செம்மையாக வந்திருக்கு டேஸ்ட்டு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ பாருங்கள், உடச்சி காமிக்கிறேன். இந்த அளவுக்கு சாஃப்டாக கிறிஸ்பியாக இருக்குங்க. நீங்களும் இதை வீட்டில் டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இது உங்களுக்கு பொட்டேட்டோ ரிங் மாதிரி செய்கிறக்கு நேரம் இல்லைன்னா நீங்கள் வந்து பொட்டேட்டோ பால் மாதிரியும் செய்யலாம். இந்த மாதிரி உங்களுக்கு டைம் இல்லைன்னா இந்த மாதிரி அதை வந்து உருண்டை பண்ணி பால் மாதிரி பொடிச்சு எடுத்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒன்றே ஒன்று ஷேப்பு தான் வந்து டிஃப்ரென்ஸே தவிர்த்தா டேஸ்ட் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த மாதிரி ரிங்காக பண்ணலாம். அப்படி டைம் இல்லைன்னா இந்த மாதிரி பொட்டேட்டோ பால்ஸ் மாதிரியும் பண்ணி கொடுக்கலாம். நம்ம குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.